இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்கிறது. அங்கு மழை பாதிப்பு, மீட்பு பணிகள் குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு செய்தார். திருமுல்லைவாசல், பழையாறு சுனாமி குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெளியேற்றும் பணியையும் பார்வையிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கனமழையை எதிர்கொள்வதற்கான உரிய நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து துறை அதிகாரிகளை ஒருங்கிணைப்போடு அனைத்து முன்னேற்பாடுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 346 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் 201 இடங்கள் தாழ்வான பகுதிகளில், இதற்கு மேல் அதிகமாக நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது சராசரியாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இன்றைக்கு மழை அளவு குறைந்திருக்கிறது. இருந்தாலும் அடுத்து ஒரு 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையை தந்திருக்கிறதுனால இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நமது மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சே ராமலிங்கம் அவர்களும், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிக மழை பதிவான இந்த கொள்ளிடம் பகுதியில், இந்த புதுப்பட்டினம் ஊராட்சி பழையாறு சுனாமி குடியிருப்பு பகுதியில் நாம் இருக்கிறோம். இங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 600 வீடுகளுக்கு மேலே தண்ணீரில் சூழப்பட்டிருந்தது. அது மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்கே இருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உரிய நடவடிக்கை எடுத்து அந்த தண்ணியை வெளியேற்றி இன்றைக்கு மக்களுக்கு அவர்களுக்கு அந்த நீர் தேங்கியிருக்கிறது அகற்றப்பட்டு அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அனைத்து பணிகளும் துரிதமாக மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு உடனடியாக என்னென்ன தேவையோ அந்தந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக வலியுறுத்தியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இதற்காக தனியாக ஒரு கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டால் உடனுக்குடன் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.